ஹாய் கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி. இப்போ பார்த்தோன்னாக்கா கடைசி அதாவது பார்த்தீங்கன்னா வெற்றியின் விளிம்பில் நம்ம நின்று கொண்டிருக்கிறோம், வெற்றியின் விளிம்பில் வந்து நின்று கொண்டிருக்கிறோம். இந்த ஸ்டெப்பை எடுத்து வச்சு எனக்கு அடுத்த ஸ்டெப் அந்த ஸ்டெப்பிங் ஃபெயிலிங் ஸ்டெப்பிங் டு சக்சஸ்ன்ற மாதிரி நம்ம அதை பார்த்தோன்னா வெற்றியின் கடைசி படிக்கட்டு நிற்கிறோம். அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சு என்னதான் வெற்றி தான், அடுத்த ஸ்டெப் போகும்போது வெற்றியை போய் எட்டி பிடிக்க தூரம் தாங்குது. அதாவது பார்த்தீங்கன்னா வெற்றி வந்து எட்டி பிடிக்கும் தூரத்தில் இல்லை, நானும் அதை விட்டு விட முயற்சியிலையும் நம்ம இல்லை இருந்த மாதிரி தான் பண்ணணும். சரியா, லாஸ்ட் டைம்ல வந்துட்டோம். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் அன்வான்டட் திங்ஸ் வெளியே சுத்தம் புரியுது. டவுட்ஸ் வந்து கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுவோம். சரியா, உங்களுக்கான வெற்றி பதிவு பார்த்தீங்கன்னா எங்களுடைய சிறு முயற்சி இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி தமிழ் போலீஸ் அகாடமி சார்பாக வந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சரியா, இன்னைக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் ரிவிஷன் பார்க்க போகிறோம். எந்த இயர்னு பார்த்தீங்கன்னா 2010 கொஸ்டின் வந்து என்ன பண்ண போகிறோம், வந்து ஒரு ரிவிஷன் வந்து பார்க்கலாம். சரியா, உங்கள் வீடியோக்குள்ளே போயிடலாம். கொஸ்டின் நம்பர் ஒன்று, கம்பனை பிறந்த வள்ளல். இந்த கொஸ்டின் என்னங்க, பிறந்த வள்ளல் அப்படின்னு சொன்னாக்கா ஆதரித்த வள்ளல்னு கேட்டிருப்பாங்க. சரியா, பிறந்தான்னு சொல்லும்போது தூய தமிழ் வார்த்தை எது, பிறந்த அப்படின்னு சொன்னாக்கா ஆதரித்த கம்பரை ஆதரித்த வள்ளல் தான் கொஸ்டின் கேட்டார். சரியா, நம்ம வந்து வந்து வேற ஏதோ கொஸ்டின் கேட்டோம்னு சொல்லிட்டு மீட் பண்ண தேவை. கம்பரை பிறந்த வள்ளல்னாக்கா கம்பரை ஆதரித்த வள்ளல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா சடையப்ப வள்ளல், நம்பரை அழைத்த வள்ளல் சொல்லும்போதே சடையப்ப வள்ளல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரியா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 2, சிந்தாமணி காப்பியத்தின் தலைவன் யார், சிந்தாமணி காப்பியத்தின் தலைவன் யார், தலைவன் சொல்லும் பார்த்தீங்கன்னா சீவக சிந்தாமணி. அப்போ தலைவர் யார் பார்த்தீங்கன்னா காப்பியம்பி, சீவகன் என்பதே சரியான வழி, சீவகன் என்பதே சரியான வழி. இது என்ன சொல்லுவாங்க, சீவக சிந்தாமணி பார்த்தீங்கன்னாக்கா மனநூல் என்றும் அழைக்கப்படுகிறது. சீவக சிந்தாமணி வந்து மனநூல் என்றும் அழைக்கப்படுகிறது. சரியா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஒரு குதிரை திறன் என்பது எவ்வளவு, ஒரு குதிரை திறன் என்பது எவ்வளவு கேட்குறாங்க. ஒரு குதிரை திறன் சொல்லும்போது ஆப்ஷன் சி 746 வாட், 746 வாட்னு சொல்லுங்க பார்த்தீங்கன்னா குதிரை திறன். ஒரு கழுதை திறன் சொல்லுங்க பார்த்தீங்கன்னா 250 வாட்ஸ், 250 வாட் அப்படின்னு கொடுத்தா அது வந்து கழுதை திறன். சரியா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, தூரப்பார்வை சரி செய்ய பயன்படுவது எது, தூரப்பார்வை சரி செய்ய பயன்படுவது. கொஸ்டின் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ஸ்கூல் படிக்கலாம், காலகாலமாக சொல்ல ஒரே விஷயம் தான், கிட்ட குழி தோண்டு தூர குவி, கிட்ட குழி தோண்டி தூர குவி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கிட்ட அப்படின்னு சொன்னால் கிட்ட பார்வை சரி செய்ய குழி லென்ஸும், தூர பார்வை சரி செய்ய குவி, குவி லென்ஸும் பயன்படுகிறது. அப்போ இதுதான் ஆன்சர் பார்த்தீங்கன்னா தூர பார்வை கேட்டதே குவி லென்ஸ் என்பதே சரியான வழி. சரியா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, விநாடி ஊசலின் அலைவு நேரம், விநாடி ஊசலின் அலைவு நேரம் சொல்லும்போது 2 வினாடிகள் தான், விநாடி ஊசல் அலைவு சொல்லும்போது 2 வினாடிகள் கொடுத்துருப்பாங்க. சரியா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பிலிம்சால் கோடுகள் இதன் பக்கவாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கும். பிலிம்சால் கோடுகள் சொல்லும்போது கப்பல் பக்கத்தில் தான் இருப்பாங்க, பிலிம்சால் கோடுகள் வந்து இட்டு பாருங்க, ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, கப்பல் கலந்து. சரியா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 7, மனிதனின் ஒலி உணர்வும் திறன், மனிதனின் ஒலி உணர்வும் திறன் கேட்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மனிதனால் கேட்கக்கூடிய ஒலியின் அளவு, மனிதன் காதினால் கேட்கக்கூடிய ஒலியின் அளவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 20 ஹெர்ட்ஸ் முதல் 20 ஹெர்ட்ஸ் வரை இதுதான் மனிதனால் கேட்கக்கூடியது. இப்போ மீதெல்லாம் பார்த்தோம்னா எதுவுமே கரெக்டாக செட் ஆகும். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, மின்காந்த தூண்டலை கண்டறிந்தவர் யார், மின்காந்த தூண்டலை கண்டறிந்தவர் வந்து பாராடே, மைக்கேல் பாராடே. இதுதான் பார்த்தீங்கன்னா மின்காந்த தூண்டலை கண்டுபிடிச்சிருப்பாரு. சரியா, இப்போ ஆம்பியர் சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா மின்னோட்டத்தின் அழகு ஆம்பியர், மின்னோட்டத்தின் அழகு தான் ஆம்பியர் அப்படின்னு கொடுப்பாங்க. இப்போ பிளம்மிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அலெக்சாண்டர் பிளம்மிங் கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா முதல் முதல் கண்டுபிடிக்கப்பட்ட ஆன்டிபயோட்டிக் அதாவது நோய் எதிர்ப்பு திறன் மண்ணு சொல்லி கொடுத்தாக்கா பென்சிலில் கண்டுபிடிச்சிருப்பாரு. யார் பார்த்தீங்கன்னா பிளம்மிங் கண்டுபிடிச்சிருப்பாரு. ஜெய தாம்சன் கொடுக்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானை கண்டுபிடித்தவர், அணுவில் வந்து எலக்ட்ரானை கண்டுபிடித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெய தாம்சன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரியா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, மீத்தேனின் மூலக்கூறு வாய்ப்பாடு, மீத்தேனின் மூலக்கூறு வாய்ப்பாடு. இப்போ நம்ம ஹைட்ரோ கார்பன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் பார்த்தோன்னாக்கா எளிய ஹைட்ரோ கார்பன், மிகச்சிறிய இது எளிய ஹைட்ரோ கார்பன் சொல்லணும் பார்த்தீங்கன்னா CH4, அதான் பார்த்தோன்னா மீத்தேன் மூலக்கூறு வாய்ப்பாடு சொல்லும்போது CH4. இதெல்லாம் சொல்லணும் பார்த்தீங்கன்னாக்கா இயற்கை வாயு, கொல்லி வாயு அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. இயற்கை வாயு, கொல்லி வாயு என்று அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மீத்தேன், அதன் பரம மூலக்கூறு வாய்ப்பாடு CH4. சரியா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, தேநீரில் அடைந்துள்ள அமிலம், தேநீரில் அடைந்துள்ள அமிலம்,
நிறைய பேருக்கு பார்த்தோன்னா இப்போ தேநீர் டீ குடிக்கிறதுனா அது யாரும் டானிக் குடிக்கிற மாதிரி டீ குடிக்கிறதுனா டானிக் குடிக்கிற மாதிரி மருந்தே டீ தாங்க எங்கே டீ எங்கே டீ இந்த டைம் டீ கொடுக்கணும்னா எங்கே டீ எங்கே டீ சொன்னால் இப்போ எதிர்பார்த்துருப்போம் இது பசங்களுக்கு நமக்கு என்ன டானிக் அப்படின்னு பார்த்தோம்னாக்க படிக்கிறது தான் டானிக் மாதிரி இப்போ வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு எக்ஸாம் ரேஸ் வந்து ஓடிட்டு இருக்கும் இந்த ரேஸ் நமக்கான சாப்பாடு என்னன்னு பார்த்தோன்னாக்க படிப்பு 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 இதுதான் பார்த்தோன்னா நமக்கு வந்து இப்போ வந்து எனக்கு வந்து பார்த்தோன்னா அறிவு பசி ஏற்பட்டுருக்குது இப்போ வந்து வயிற்று பசின்னு சொன்னாக்கா சாப்பாடு சாப்பிடும் அறிவு பசின்னு சொன்னோம்னா லாட் ஆஃப் புக்ஸ் எத்தனை புக்கு கொடுத்தாலும் நான் ரீட் பண்ணிக்கிட்டே இருப்போம்னு சொல்லும்போதுனாக்க அறிவு பசியை சார்ந்து நம்ம வந்து தேர்வு நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கும்போது அறிவு பசி தான் நமக்கு இருக்கணும் வயிற்று பசி கூட என்ன அது அறிவு பசி தான் வந்து நம்மளை வந்து நல்ல நிலைமை கொண்டு போய் சேர்க்கும் சரியா இந்த கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா தேரில் அடிமலம் அப்படின்னு சொல்லும்போது ஆப்ஷன் டி சாரி ஆப்ஷன் சி டானிக் அமிலம் ஆப்ஷன் சி டானிக் அமிலம் என்பது சரியான விடை சரியா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஃப்ராஷ் முறையில் பிரித்தெடுக்கும் தனிமத்தின் பெயர் ஃப்ராஷ் முறையில் பிரித்தெடுக்கும் தனிமத்தின் பெயர் சொல்லும்போது ஆப்ஷன் ஏ சல்ஃபர் இதை நம்ம பண்ணாக்கா ஃப்ராஷ் முறையில் வந்து பிரித்து எடுத்திருப்பாங்க சரியா நைட்ரஜன் சொல்லும்போது அமோனியா வந்து ஹேபர் முறையில் பிரித்து எடுப்பாங்க அமோனியா சொல்லும்போது எனர்ஜி தெரியும் அமோனியா நைட்ரஜன் தான் கொடுத்துருப்போம் நைட்ரஜன் ப்ளஸ் ஹைட்ரஜன் சேர்த்து பிரிப்பாங்க ஹேபர் முறையில் அமோனியா தயாரிப்பாங்க சரியா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க தூய தங்கம் எத்தனை கேரட்டுகளை கொண்டது தூய தங்கம் எத்தனை கேரட்டுகளை கொண்டதுன்னு சொல்லும்போது ஆப்ஷன் டி 24 கேரட் இந்த கொஸ்டின் பார்த்தோன்னா இது வரைக்கும் ரெண்டு கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு ரெண்டு முறை அந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் 2008லையும் கேட்டிருக்காங்க இப்போ 2010லையும் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஜஸ்ட் ரிப்பீட் ஆயிருக்குது அப்படியே கொஸ்டின் நம்பர் 13 நிலையான காந்தம் தயாரிக்க பயன்படுவது நிலையான காந்தம் தயாரிக்க பயன்படுவது நிலையான காந்தம் சொல்லும் பார்த்தீங்கன்னாக்க நிக்கல் எக்கு தான் இது நிக்கல் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான எக்கு அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்கன்னாக்க நிக்கல் எக்கு தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுதான் பார்த்தீங்கன்னா இரும்பு தன்மை வந்து அதிகமாக காணப்படுகிறது அப்போ நிலையான காந்தம் சொல்லும் பார்த்தீங்கன்னா மேக்னட்டைல தான் பார்த்தீங்கன்னா இயற்கை காந்தம் அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொன்னால் இல்லையா நிக்கல் எக்கு தான் இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கான இருக்குது சரியா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க கொஸ்டின் நம்பர் 14 சோடியத்தின் குறியீடு என்ன சோடியம் சொல்லணும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன எப்பவுமே எதிர்பார்த்துருக்கோம் எஸ்ஓ சோடியம் சொல்லும்போது எஸ்ஓ என்ன எஸ்ஓ டிஏயூஎம் தான் சோடியம் அப்போ சோடியம்னா எஸ்ஏஓன்னு இருக்கும்னு எதிர்பார்த்துருக்கோம் ஆனால் இங்கே என்ன கிடையாது எஸ்ஓ கிடையாது ஆப்ஷனில் எஸ்ஏ கிடையாது அப்போ என்ன வரும்னு பார்த்தோன்னாக்கா சோடியத்தின் லத்தீன் பெயரான நேட்ரியம் NATRIUM நேட்ரியம் அப்போ என்ஏ சொல்லும்போது சோடியத்தின் குறியீடு சொல்லும்போது என்ஏன்னு கொடுத்துருப்பாங்க சோடியத்தின் குறியீடு என்ஏ என்பது சரியான விடை சரியா நெக்ஸ்ட் ஏஎம் சொல்லும்போது அலுமினியம் ஏஎம் சொல்லும்போது அலுமினியம் அலுமினியம் தான் ஏஎம் கொடுத்துருப்பாங்க ஜிங்க் இது வந்து எதுன்னு சொல்லும்போது துத்தநாக்கம் அதாவது ஜிங்க் அப்படின்னு கொடுப்பாங்க துத்தநாக்கம் இது வந்து ஜிங்க் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சரியா ஹெச்ஜி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஹைட்ராசீரம் அதாவது மெர்க்குரியா தான் பார்த்தீங்க பாதரசத்தின் குறியீடு பாதரசம் தான் வந்து ஹெச்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா லத்தின் பெயரான ஹைட்ராசீரம் அப்படின்ற பேர் வந்து எடுத்திருப்பாங்க சரியா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்த கொஸ்டின் 15 பிசிஜி தடுப்பூசி கட்டுப்படுத்தும் நோய் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் சி காசநோய் தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா பிசிஜி தடுப்பூசி வந்து கட்டுப்படுத்தும் நோயை செயல்படுறாங்க சரியா நெக்ஸ்ட் பாருங்க கொஸ்டின் நம்பர் 16 அதிகப்படியான பசியின் காரணமாக அதிக உணவு உட்கொள்ளும் முறை முறைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா பாலிபேஜியா இதெல்லாம் பார்த்தோன்னா அதிகப்படி ரொம்ப நிறைய வந்து சாப்பிட்னே இருக்கிறாங்க திரும்ப அடிக்கடி பசியை தெரியுதுன்னு சொல்லும்போது அது வந்து பாலிபேஜியா அப்படின்னு டிசீஸ் சொல்லுவாங்க சரியா நெக்ஸ்ட் பார்த்தோன்னா பாலி யூரியா அப்படின்னு சொன்னாங்க அடிக்கடி சிறுநீர் கழித்தல் பாலி யூரியா டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்யா பாலி டிப்ஸியா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடிக்கடி தண்ணி குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க குழந்தைங்களாக கூட பெரியவங்களாக கூட அடிக்கடி நீர் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பாலி டிப்ஸியா ஏன்னா தண்ணி வந்து ட்ரிப்ஸ் மாதிரி தண்ணி போடுவாங்களா அது ஞாபகம் வச்சுக்கலாம் பாலி டிப்ஸியா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதிக அளவு நீரை உட்கொண்டால் பாலி டிப்ஸியா அதிக அளவு யூரி விட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அது வந்து பாலி யூரியா இப்போ வந்து சாப்பாடு அதிகமாக சாப்பிட்னாக்கா பாலி பேஜியா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஒரு மைக்ரானின் அளவு என்ன மைக்ரான் சொல்லி பார்த்தீங்கன்னா சின்ன அளவு ஏன்னா மில்லி மீட்டர் சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீட்ரு கிலோமீட்டர்னு சொல்லிட்டு அளவு தரிசாகிட்டே போகுது இப்போ மில்லி மீட்டரோட குறைந்தது என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா மைக்ரோமீட்டர் மில்லி மீட்டரோட குறைந்த மீட்டரு மைக்ரோமீட்டர் நானோமீட்டர் மைக்ரோமீட்டர் அதுக்கப்புறம் நானோமீட்டர்னு கொடுத்துருப்பாங்க அப்போ மைக்ரோமீட்டர்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் ஏ 1/10 மில்லிமீட்டர் ஏன்னா மில்லி மீட்டர் கூட குறைவானது தான் இப்போ நம்ம எடுத்துருந்தா 1/1000 சென்டிமீட்டர் இருக்குது சென்டிமீட்டர் கம்மியானா என்ன கிடைக்கும் நம்ம மில்லிமீட்டர் கிடைச்சிருக்கோம் சென்டிமீட்டர் கம்மியானது மில்லிமீட்டர்னு கிடைச்சிருக்கோம் நம்ம என்ன ஆன்சர் சொல்லுங்கன்னா மைக்ரோ நீர் அளவு தான் கேட்குறாங்க மைக்ரோன்னு சொல்ல
வந்து மில்லிமீட்டரோட குறைவா இருக்கும் மில்லிமீட்டரோட குறைவா இருக்கும் அப்படி சொல்லுவாங்க அப்ப வந்து பார்த்தனா எப்பமே எழுதும்போதே 1 இன்ட் 10 அடுக்கு மேல மைனஸ் போடுவோம் ஏன் பார்த்தனா எத்தனை ஜீரோ இருக்குது அதெல்லாம் என்ன பண்ணுவோம் மேல வந்து எழுதுவோம் இந்த மேல ஜீரோ வந்து கவுண்ட் பண்ணி எழுதுவோம் அப்ப ஆன்சர் பார்த்தனா 1/1000 மில்லிமீட்டர் என்பதே சரியான விடை சரியா நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க எய்ட்ஸ் நோயை உண்டாக்கும் வைரஸ் எய்ட்ஸ் நோயை உண்டாக்கும் வைரஸ் அப்படினு சொல்லி பார்த்தனா எச்ஐவி எச்ஐவி இம்யூனோ இம்யூனிட்டி டிஃபிஷியன்சி வைரஸ் இம்யூனோ இம்யூனிட்டி டிஃபிஷியன்சி வைரஸ் அப்படினு கொடுத்திருப்பாங்க எச்ஐவி அப்படினு சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க சரியா நெக்ஸ்ட் பாருங்க இப்போ விப்ரியோ காலரா அப்படினா காலரா நோயை உண்டாக்கும் வைரஸ் காலரா நோயை உண்டாக்கும் கிருமிகள் அப்படினு பார்த்தனாக்க விப்ரியோ காலரா விப்ரியோன்னு கொடுத்திருப்பாங்க நெக்ஸ்ட் பாருங்க பேசிலஸ் ஆந்த்ராக்ஸ் வந்து பார்த்தனாக்க ஆந்த்ராக்ஸ் நோய் ஆந்த்ராக்ஸ் நோய் உண்டாக்குற இது வந்து பேசிலஸ் ஆந்த்ராக்ஸ் அப்படினு கொடுத்திருப்பாங்க சரியா எச்ஐவி னு சொல்லும்போது எய்ட்ஸ் மஞ்சள் காமாலை நோயை குணப்படுத்த பயன்படும் தாவரம் மஞ்சள் காமாலை நோயை குணப்படுத்தும் தாவரம் ஆப்ஷன் பி கீழாநெல்லி ஆப்ஷன் பி கீழாநெல்லி அப்படின்னு கொடுத்திருப்பாங்க வயிற்று சுத்தமானு பார்த்தீங்கன்னா அருகம்புல் ஜூஸ் குடிப்பாங்க புல்னு சொல்லும்போது வயிற்று சுத்தமான ஜெண்டலா பயன்படுத்திக்குவாங்க பாருங்க ஒலி சேர்க்கையின் போது தாவரங்கள் எடுத்துக்கொள்ளும் வாய் எது ஒலி சேர்க்கையின் போது தாவரங்கள் எடுத்துக்கொள்ளும் வாய் எது இங்கே வந்து நிறைய டவுட் இருக்குது ஒலி சேர்க்கையின் போதும் சரி இப்போ வந்து நார்மலாக இருக்கும் போதும் சரி ஒரே மாதிரி தான் சுவாசிக்கும் மனுஷன் ஒரு மாதிரி சுவாசிக்கும் அது ஒரு மாதிரி தான் சுவாசிக்கும் எதிர்பார்த்துருக்கும் ஆனால் இது என்ன பார்த்தீங்கன்னா தவறான விஷயம் ஏன் பார்த்தீங்கன்னா ஒலி சேர்க்கை செய்யும் போது ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு தான் என்ன பண்ணுவோம் கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுது கார்பன் டை ஆக்சைடு சாரி ஒலி சேர்க்கும் தாவரம் எடுத்துக்கொள்ளும் வாய்னு சொல்லும்போது ஒலி சேர்க்கையின் போது தவறங்கள் எடுத்துக்கொள்ளும் வாய் கார்பன் டை ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கொண்டு தான் என்ன பண்ணுவோம் ஆக்சிஜன் வந்து வெளியிடுகிறது அப்போ ஆப்ஷன் பி கார்பன் டை ஆக்சைடு என்பதே சரியான விடை என்ன சொல்லி பாருங்க பஞ்ச பாண்டவ ரதங்கள் அமைந்துள்ள இடம் பஞ்ச பாண்டவ ரதங்கள் அமைந்துள்ள இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பஞ்ச பாண்டவ ரதங்களாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சிற்ப கலைக்கூடங்களாக இருக்கட்டும் எல்லாம் பார்த்தா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தொண்டை மண்டலத்தை ஆட்சி செய்த பல்லவர்கள் காலத்தில் தான் அமைப்பாங்க சிற்ப கலைகள் வந்து உலகளாவே பிரசித்தி பெற்ற தலங்களாக விளங்கியிருக்கும் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம் என்று அழைக்கப்படுகின்ற மாமல்லபுரம் மகாபலிபுரம் அழைக்கப்படுகின்ற மாமல்லபுரம் தான் பார்த்தீங்கன்னா ஃபேமஸாக கொடுத்துருப்பாங்க சரி சுஷி பாருங்க மருது சகோதரர்கள் ஆட்சி புரிந்த பாளையம் இது மருது சகோதரர்கள் ஆட்சி புரிந்த பாளையம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது பார்த்தீங்கன்னா சிவகங்கை யார் பார்த்தீங்கன்னா மருது சகோதரர்கள் பார்த்தீங்கன்னா சிவகங்கையின் சிங்கம் என்று அழைக்கப்படுவது சின்ன மருது சிவகங்கையின் சிங்கம் என்று அழைக்கப்படுவது பார்த்தீங்கன்னா சிவகங்கைன்னு கொடுத்துருப்பாங்க சிறு மருதுன்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்து உடனே நம்ம இப்போ சிவகங்கை வந்து ஆட்சி பண்ணியிருந்திருப்பாரு அவங்களோட ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா படைத்தலைவர் இருந்தவங்க யாரும் பார்த்தீங்கன்னா சின்ன மருந்து மற்றும் பெரிய மருதுன்னு கொடுத்துருப்பாங்க சரியா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இப்போ பாஞ்சாலம் குறிச்சி ஆட்சி பண்ணி எல்லாருக்குமே தெரியும் வீரபாண்டிய கட்டபொம்மன் வீரபாண்டிய கட்டபொம்மன் தான் பாஞ்சாலம் குறிச்சி ஆட்சி புரிந்த பாளையக்காரன் கொடுத்துருப்பாங்க சரியா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இந்திய தேசிய சின்னம் பின்வரும் கட்டிட கலைப்பாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது இந்திய தேசிய சின்னம் பின்வரும் எந்த கட்டட கலைப்பாட்டிலிருந்து எடுக்கப்பட்டதும் கிருஷ்ணன் கட்டிடணும் சரியா நமக்கு என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சாரநாத் கல்தூள் கல்வெட்டு சாரநாத் கல்தூள் தான் எடுத்திருப்பாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அசோக நிறுவிய நான்முக சின்னம் தான் அது தேசிய இலச்சினையாக எடுத்திருப்பாங்க அசோக நிறுவிய நான்முக தேசிய சின்னம் தான் அதுங்க தேசிய இலச்சினையாக எடுத்திருப்பாங்க அப்போ நான்முக சிங்கம் அப்படின்னு சொல்லணும்னா அது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சிங்கம் வாங்கிறது பெருசு கிடையாதுங்க நாளைக்கு முன்னு போஸ்டிங் போயிட்டுனா அது சிங்கம் மாதிரி கம்பீரமாக போயிட்டு போஸ்டிங் நினைக்கணும் அதுதான் வந்து இங்கே மிக முக்கியமான ஒரு செயல் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பஞ்சாப் சிங்கம் என்று அழைக்கப்பட்டவர் யார் பஞ்சாப் சிங்கம் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு சின்ன டவுட் இருந்து ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பஞ்சாப் சிங்கம் வந்து திலகரா கோகலையோ பாரதியார் கிடையாது லாலாஜி மேஜராய இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேசிய காலகட்டம் எடுத்துக்கும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா காந்திய காலகட்டம் வந்து பிரிக்கும் போது என்ன பண்ணிப்பாங்க சுதந்திர போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு குரூப்பாக டிவைட் பண்ணியிருப்பாங்க ஒரு குரூப் பார்த்தீங்கன்னாக்கா மிதவாதிகள் இன்னொரு குரூப் வந்து தீவிரவாதிகள் அப்படின்னு அழைப்பாங்க தீவிரவாதிகள் சொல்லும்போது அவங்க வந்து அகிம்சையை பின்பற்றி இருக்க மாட்டாங்க அடக்குமுறையை வந்து கையாண்டிருப்பாங்க அவங்க வந்து அடக்குமுறையில் தான் வந்து அவங்க வின் பண்ண முடியும் கான்செப்டை வின் பண்ணியிருந்த யார் பார்த்தீங்கன்னாக்கா தீவிரவாதிகள் இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தீவிரவாதிகள் இயக்கத்தில் மிக முக்கியமானவர்கள் மூன்று பேர்னு சொல்லும்போது தான் லால் பால் லால்னு கொடுத்துருப்பாங்க லால லஜ்பதி ராய் அப்புறமா பாலகங்காதர திலக அதுக்கப்புறம் தான் பிபின் சந்திரபால் பிபின் சந்திரபால் இவங்க மூணு பேரை கொடுத்துருப்பாங்க மூணு பேர் பார்த்தீங்கன்னாக்கா மூணு இடத்துல ஆட்சி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இப்போ வந்து பஞ்சாப் சிங்கம் என்று அழைக்கப்படுத்து பார்த்தீங்கன்னா லாலா லஜ்பதி ராய் லால் ஃபஸ்ட்டு சொல்லும்போது லாலா லஜ்பதி ராய் தான் பஞ்சாப் சிங்கம் அடுத்து பார்த்தீங்கன்னா திலகர் சொல்லும்போது மகாராஷ்டிரா ஆட்சி பண்ணியிருந்தா யாருன்னு பார்த்தீங்கன்னா திலகர் திலகர் தான் மகாராஷ்டிரான்னு கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பிபின் சந்திரபால் வந்து வங்கதேசத்தை ஆட்சி செஞ்சிருப்பார் வங்கதேசத்தை ஆட்சி பண்ணி அந்த பகுதியில் இருந்தால் வங்கதேசம் சிறந்த ஆட்சி சிறந்த ஒரு மனுஷன் போட்டப்படுவது தான் பார்த்தீங்கன்னாக்கா பிபின் சந்திரபால் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஜி கே கோகலி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தியின் அரசியல் குரு காந்தியின் அரசியல் குரு என்று அழைக்கப்படுவது யாருன்னு பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இப்போ பாரதியார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா
தமிழ் மொழியில் வந்து பார்த்தோன்னாக்க மொழியின் மூலமாக பார்த்தோன்னா சுதந்திரத்துக்கு வித்திட்டு சென்றது. மொழியின் மூலமாக சுதந்திர உணர்வுகளை மக்களுக்கு ஊட்டி சுதந்திரத்தை பற்றி பேசணுன்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்து பார்த்தோன்னாக்கா மகாகவி பாரதியார் கொடுப்பாங்க. சரியா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சோழர்களின் சின்னம் எது? சோழர்களின் சின்னம் எது? இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா சேரர், சோழ, பாண்டியர் மூணு சின்னமே தெரிஞ்சிடும். சேரர்கள் சின்னம் என்ன, பாண்டி சோழர்கள் சின்னம் என்ன, பாண்டியர்கள் சின்னம் தெரிஞ்சுக்கணும். சரி, அப்போ பாண்டியன் சொல்லணும் பார்த்தீங்கன்னா என்ன வச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் கொடி வந்து வச்சிருப்பாங்க. பாண்டியர்கள் வந்து மீன், பாண்டியன் சொல்லும்போது மீன் சொன்னால் பாண்டியர், மீன் அப்படின்னு சொன்னால் பாண்டியர், பாண்டியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள், பாண்டியர்கள் சொன்னால் மீன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ சோழர்கள் அப்படின்னு சொன்னால் புலி, சோழர்கள் சொல்லும்போது புலி, சோழர்கள் சொன்னால் புலி, இது வந்து பார்த்தீங்கன்னா சோழர். கொஸ்டின் வந்து சோழர் தான் கேட்டுருக்காங்க. அப்போ சோழர்கள் சொல்லும்போது புலி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. வில் அப்படின்னு சொல்லும்போது தான் சேரர், வில்லுன்னு சொல்லும்போது சேரர், வில்லம்னா சேரர், வில்லம் சொல்லும்போது சேரர்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம என்ன ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் சி, புலி என்பதே சரியான விடை. சரியா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வங்கப்பிரிவில் நடந்த ஆண்டு, வங்கப்பிரிவில் நடந்த ஆண்டு 1905, வங்கப்பிரிவில் ஏற்பட்ட ஆண்டு 1905. முகஞ்சதாரா என்பதன் பொருள், முகஞ்சதாரா அப்படின்னு சொன்னால் இறந்தவர்களின் நகரம், முகஞ்சதாரா சொன்னால் இறந்தவர்களின் நகரம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, இறந்தவர்களின் நகரம். ஒரு நற்குடிமகன் நற்குடிமகள் பெற்றிருக்க வேண்டியது என்ன? ஒரு நல்ல குடிமகன் குடிமகன்னா என்ன குவாலிட்டிலாம் பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. தேசபக்தி இருக்கணும், நல்ல கல்வி கற்றுக்கணும், சகிப்பு தன்மை இருக்கணும். அப்போ என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, இவை அனைத்தும் என்பது சரியான முறை. எல்லாமே என்ன பண்ணுறோம், நல்ல குடிமகன் வந்து எல்லா குவாலிட்டியும் பெற்றிருக்கணும். நெக்ஸ்ட்டு பௌத்தர்கள் கொண்டாடுவது எது? பௌத்தர்கள் சொல்லும்போது புத்தர்கள் தான். புத்தர்கள் என்ன பண்ணுவாங்க, புத்த பூர்ணிமா தான் கொண்டாடுவோம். புத்தர்கள் சொல்லும்போது புத்த பூர்ணிமா, புத்தர்கள் சொல்லும்போது புத்த பூர்ணிமா அப்படின்னு கொண்டாடுவாங்க. இப்போ குருநானக் ஜெயந்தி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சீக்கியர்கள் கொண்டாடுவது தான் இது பார்த்தீங்கன்னா குருநானக் ஜெயந்தி. சீக்கியர்கள், சீக்கியர்கள் அவங்க தான் பார்த்தீங்கன்னா குருநானக் ஜெயந்தியை கொண்டாடுறாங்க. சரி, அப்போ மகாவீர் ஜெயந்தி கொண்டாடுறது யார் பார்த்தீங்கன்னா சமணர்கள், ஜெயினிசம் அப்படின்னு கொடுப்பாங்கல்ல சமணர்கள், சமணம் தான் பார்த்தீங்கன்னா ஜெயின் அப்படின்னு மாறிருக்கும். அப்போ சமணர்கள் தான் என்ன பண்ணுவாங்க, மகாவீர் ஜெயந்தி கொண்டாடுவாங்க. அப்போ மகாவீர் ஜெயந்தி கொண்டாடுறது வந்து பார்த்தீங்கன்னா சமணம், சமணம் சமணம் வந்து மகாவீர் ஜெயந்தி கொண்டாடுவாங்க. குருநானக் ஜெயந்தி சொல்லணும் பார்த்தீங்கன்னா சீக்கியர்கள் கொண்டாடுவாங்க. புத்த பூர்ணிமா வந்து புத்தர்களுக்கு வந்து கொண்டாடுவாங்க. சரியா, கொஸ்டின் நம்பர் 30, இந்திய அரசியலமைப்பு வரைவுக்குழுவின் தலைவர் யார்? இந்திய அரசியலமைப்பு குழுவின் வரைவு குழு அதாவது பார்த்தீங்கன்னா டிராப்டிங் கமிட்டி, வரைவு குழு சொல்லும்போது டிராப்டிங் கமிட்டி தலைவர் பார்த்தீங்கன்னா யார் வரும் பார்த்தீங்கன்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர். அவர் என்ன பண்ணாக்கா எழுதி 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 நம்ம டிராப்ட் எடுத்து டிராப்ட் எடுத்து டிராப்ட் எடுத்து ஒரு அரசு ஃபுல்லாக எழுதி வந்து அடிக்கிறமே பண்ணுவோம். இந்த எல்லா சட்டங்களையும் சிறந்த சட்டங்களை செலக்ட் பண்ணி நம்ம எழுதி எடுத்து வந்திருப்பாங்க. அப்போ வந்து எழுதி வரைவு குழுனா டிராப்டிங் கமிட்டி தலைவர் தான் கேட்குறாங்க கொஸ்டின். இதே கொஸ்டின் ஒரு உள்ள மாற்றி வரைவு குழுன்னு கேட்காம நிர்ணய சபையின் தலைவர் யார், நிர்ணய குழுவின் தலைவர் யார் கேட்டாங்க. நிர்ணய குழுவின் தலைவர் பார்த்தீங்கன்னாக்க டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இவர் பார்த்தீங்கன்னாக்கா நிர்ணய குழு, நிர்ணய குழுவின் தலைவன் கொடுத்துருக்காங்க. நிர்ணய குழு இல்லை நிர்ணய சபை, நிர்ணய சபை அல்லது நிர்ணய குழுவின் தலைவர் சொல்லும்போது தான் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் கொடுப்பாங்க. டாக்டர் சின்கா சச்சிதானந்த சின்கா, டாக்டர் சச்சிதானந்த சின்கான் கொடுத்துருப்பாங்க. அவர் தான் பார்த்தோன்னா முதல் முதல்ல பார்த்தீங்கன்னா நிர்ணய குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டவர். நிர்ணய குழுவின் தற்காலிக தலைவர்னு சொல்லிட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்கான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இப்போ இது ராஜேந்திர பிரசாத் வந்து இப்போ சொல்லியிருக்கலாமே இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர்னு கொடுத்துருக்கலாம். இங்கே என்ன கிரேட்டர் பேசணும் அது பேச சம்மந்தமாக பேசும்போது இவர் ஃபஸ்ட் ஃபஸ்ட் தான் வைப்பாங்க. அந்த அரசியலமைப்பு சட்டம் எழுதப்படும் போது ஒரு குழு நியமிச்சிருப்பாங்க. அது அந்த குழுவின் தலைவராக, நிர்ணய குழுவின் தலைவராக யார் இருந்திருப்போம்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து இருந்திருப்பார். சரியா, நேரு சொன்ன இந்தியாவின் சுதந்திர இந்தியாவில் சார், இந்தியாவில் சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் அப்படின்னு சொன்னால் நேரு கொடுத்துருப்பாங்க. சரியா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மொழியின் எண்ணிக்கை, இந்திய அரசியலமைப்பு சட்டம்னு பார்த்தீங்கன்னாக்கா 22 மொழிகள் அங்கீகரிச்சிருக்காங்க, 22 மொழிகள் வந்து அங்கீகரிச்சிருக்காங்க. அப்போ மொழிகள்னு சொல்லி பார்த்தோன்னா அட்டவணை 8, அதாவது பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து அட்டவணை 8 கூட பார்த்தோன்னா 22 மொழிகள் வந்து அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளாக இருக்குது. இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, எங்கள் மொழிகளும் அங்கீகரிக்கப்பட வேண்டும் சொல்லிட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க. சட்ட மசோதாக்களாக இருக்குது. அந்த சத்துவ மசோதாக்கள் வந்து நிறைவேற்றப்படும் போது சட்டமாக ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணலாம், மேபி ஃபியூச்சரில் வந்து இந்த 22 28 ஆகும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து ஒரு 6 லாங்குவேஜ் என்ன பண்ணியிருந்தாங்க, எங்கள் லாங்குவேஜும் ஏற்றுக்குங்க, நாங்களும் பார்த்தோன்னா எழுதி வச்சுருக்கோம், நிறைய பேர் பேசுகிறாங்க, இலக்கியங்கள் இலக்கணங்கள் எல்லாம் நாங்களும் படைச்சிருக்கோம், எங்கள் மொழிகளும் அஃபீஷியல் லாங்குவேஜ் அனௌன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ரெக்வஸ்ட் எடுத்து என்ன பண்ணுவோம், இந்திய அரசியலமைப்பு படி மேபி ஃபியூச்சரில் அதிகப்படிய வாய்ப்புகள் இருக்குது. தற்போது வரைக்கும் பார்த்தோன்னா 22 தான். எந்த அட்டவணைன்னு கேட்டால் 8வது அட்டவணை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள்.
சத்தியமேவ ஜெயதே முதலில் எழுதப்பட்ட மொழி, சத்தியமேவ ஜெயதே முதலில் எழுதப்பட்ட மொழி வந்து பார்த்தீங்கன்னா தேவநாகரி. நான் ஃபர்ஸ்ட் வந்து லாங்குவேஜ் சொல்லும் போதே தேவநாகரி, லாங்குவேஜ் சொல்லும் போது தேவநாகரின்னு கொடுத்துருப்பாங்க. சரி, இதுக்கு என்ன சொல்லிருக்கோம், எங்கெங்க எடுத்துக்கோன்னு பார்த்தீங்கன்னா முண்டக உபநிடுதம், முண்டக உபநிடுதம் சொல்லி எடுத்திருப்பாங்க. முண்டக உபநிடுதம் எடுத்தப்பட்டு தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா சத்தியமேவ ஜெயதே. இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்மையே வெல்லும். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம், நாளைக்கு வந்து போலீஸ் ஆகிட்டு ஒரு போஸ்டிங் போட்டு என்ன பண்ணுவார், சல்யூட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். அப்போ வந்து வாய்மையே வெல்லும்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம தமிழக இலக்கியத்தின் கீழே என்ன இருக்கான், வாய்மையே வெல்லும்னு எழுதியிருப்பாங்க. அந்த வாய்மையை வெல்லும்னு சொல்ற வார்த்தை தான் சத்தியமேவ ஜெயதே அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரியா, அது வந்து எங்கே எடுத்தாங்கன்னா முண்டக உபநிடுதம் எழுதப்பட்ட மொழி தேவநாகரி. சரியா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பெரிய நகரங்கள் வந்து செயல்பட அமைப்பு. பெரிய நகரம் தெளிவாக கொடுத்துட்டான், கொடுக்கும் போதே நகரம் கொடுத்தா நகராட்சி, பெரிய நகரம்னு சொல்லும் போது மாநகராட்சி, அவ்வளோதான் ஆன்சர் பாருங்கன்னா பெரிய நகரம் சொல்லுங்கள். அப்போ மாநகராட்சி என்பதே சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இந்தியாவின் உயிர் நாடி கிராமங்கள் என்று குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தியடிகள். அவர் என்ன சொல்லியிருப்பாருனாக்கா, இந்தியாவை பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டின் முதுகெலும்பாக செயல்படுவது இக்கிராமங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து குறிப்பிட்டிருப்பாரு. சரியா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சட்லஜ் நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணை, சட்லஜ் நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பக்ரானந்தல் அணை. சட்லஜத்தின் குறுக்கே கட்டப்பட்ட அணை பக்ரானந்தல் அணை கொடுத்துருப்பாங்க. அப்போ ஹிராக்கூட் அணை எந்த கண்டிப்பா மகா நதியின் குறுக்கே கட்டப்பட்ட அணை தான் இது ஹிராக்கூட் அணை. மகாநதி அதே இருக்கே குறுக்கே கட்டப்பட்ட அணை ஹிராக்கூட் அணை கொடுத்துருப்பாங்க. மேட்டூர் டேம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேட்டூர் அணை வந்து காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணை, காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணை மேட்டூர் அணை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டான்லி நீர்த்தேக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்டான்லி நீர்த்தேக்க அணை அப்படின்னு சொல்லி இன்னொரு பெயரும் இருக்குது. சரியா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, தீபகற்ப இந்தியாவின் மிக நீளமான ஆறு. தீபகற்ப இந்தியான்னு சொல்ல பார்த்தீங்கன்னா தென்னிந்தியான்னு கொடுத்தாலும் சரி, தீபகற்ப இந்தியான்னு கொடுத்தாலும் சரி, ரெண்டுமே ஒரே வார்த்தை தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா மூன்று பக்கம் நீரால் சூழப்பட்ட பகுதி தான் தீபகற்பம்னு சொல்லுவாங்க. மூணு பக்கம் நீரே ஒரு பக்கம் நிலம் தான் தீபகற்பம். வட இந்தியா பக்கம் கடல் கிடையாது, தென்னிந்தியா மட்டும்தான் கடல் இருக்குது. அப்போ தென்னிந்தியான்னு கேட்டாலும் சரி, இல்லைன்னா தீபகற்ப இந்தியான்னு கேட்டாலும் சரி, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே ஆன்சர் தான் வரும். என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் பி, கோதாவரி என்பதே சரியான விடை. தீபகற்ப இந்தியான் மிக நீளமானாருன்னா கோதாவரி. இரண்டாவது நீளமானாருன்னு சொன்னால் கிருஷ்ணா. மூன்றாவது நீளமானாரு தான் இது காவிரி. நம்ம நிறைய பேர் வந்து தப்பாக மீன் பண்ணிகிட்டு இருப்போம். ஏன்னா தென்னிந்தியாவின் கங்கை அப்படின்னு சொன்னால் தான் எது சொல்லுவாங்க காவிரி. தென்னிந்தியாவின் கங்கை என்று அழைக்கப்படும் ஆறு எதுன்னு கேட்டால் காவிரி. தென்னிந்தியாவின் நீளமான ஆறுன்னு கேட்டால் கோதாவரி. நல்லா ஞாபகத்துக்கு கோதாவரி தான் வரும். இரண்டாவது நீளமானாருன்னு கிருஷ்ணா, மூன்றாவது நீளமானார் இதை எதுன்னு பார்த்தோன்னா காவிரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், கங்கை நதி கழிமுகத்தில் காணப்படும் தாவரங்கள். கங்கை நதி கழிமுகத்தில் காணப்படும் தாவரங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா உலகிலேயே மிகப்பெரிய டெல்டா பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா சுந்தரவனங்கள் தான் கொடுத்துருப்பாங்க. கங்கை பிரம்மபுத்திர ஆறுகள் ஒன்று ஒன்றா சேர்ந்து கடலோட கலக்கக்கூடிய பகுதி தான் எதுன்னு பார்த்தனாக்கா சுந்தரவன டெல்டான்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா சுந்தரவன காடுகள் என்பதே சரியான விடை. சரியா, வாழ்த்து பார்த்தீங்கன்னா சுந்தரவன காடுகளும் கழிச்சிருக்கணும். சரிங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கிரீன் பீச் தீர்க்கக்கோடுகள் என்பது, கிரீன் பீச் தீர்க்கக்கோடுகள் என்பது பார்த்தோன்னாக்கா ஜீரோ டிகிரி தீர்க்கக்கோடு, ஜீரோ டிகிரி தீர்க்கக்கோடு. இது எங்கன்னு பார்த்தோன்னாக்கா லண்டனில் ராயல் வானிலை ஆய்வு மையம், லண்டன் ராயல் வானிலை ஆய்வு மையம் வழியே செல்லு கொண்ட சிறப்பு தீர்க்கக்கோடு தான் ஜீரோ டிகிரி தீர்க்கக்கோடு. இது வந்து கிரீன் பீச் தீர்க்கக்கோடு என்றும் அழைக்கப்படுது. அதாவது அதுதான் வந்து கிரீன் பீச் தீர்க்கக்கோடு என்று அழைக்கப்படுறது. இப்போ நம்ம கண்டுபிடிக்கும் பார்த்தீங்கன்னா திட்ட நேரங்கள், நம்ம வந்து பார்க்குற எல்லா டைமும் எதை பேசுனீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎம்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிரீன் பீச் மீன்ஸ் டைம் அப்படின்னு சொல்கிறா. கிரீன் பீச் தீர்க்கக்கோடு பேஸ் பண்ணி தான் உலக நேர அமைப்பை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ இதே பார்த்தீங்கன்னா 180 டிகிரி பார்த்தீங்கன்னா பன்னாட்டு தேதி, பன்னாட்டு தேதி சொல்லும் போது என்னன்னு பார்த்தோம்னா 180 டிகிரி தீர்க்கக்கோடு. பன்னாட்டு தேதி அமைப்பு தான் 180 கிடைக்கும். நேர அமைப்புன்னு சொன்னால் கிரீன் வச்சு தீர்க்கக்கூடும் சொல்லும் போது ஜீரோ டிகிரி தீர்க்கக்கூடிய குறிப்பிடும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, நீண்ட கால சராசரியை சராசரி வாய்ந்த இவ்வாறு அழைப்பார். நீண்ட கால சராசரியை பார்த்தீங்கன்னா ஒரு 35 ஆண்டு கால வானிலை சராசரியாக சொல்லுவாங்க காலநிலை என்று அழைப்பார். அதான் பார்த்தீங்கன்னா பருவ காலம் சொன்னாங்கன்னா காலநிலை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ வானிலை அப்படின்னு சொன்னாக்க ஒரு நாளில் நிலவக்கூடிய ஆறு கூறுகள், ஒரு நாளில் நிலவக்கூடிய ஆறு கூறுகள்னு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணா வெப்பம், தட்பவெப்பம், மழை அளவு, வெயில் அளவு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா கிளைமேட்டையும் என்ன பண்ணுது, வெயில் எவ்வளோ இருக்கும், சூரிய எவ்வளோ நேரத்தில் உதிக்குது, எத்தனை மணிக்கு மறையுது, சந்திரனின் கிளைமேட் என்ன, இன்றைக்கி வந்து வெப்பம் அதிகமாக இருக்குமா குளிர் அதிகமாக இருக்குமா அப்படின்னு டிசைட் பண்ணுற ஒரு நாள் நினைக்கிற நிகழ்ச்சிகள் அனைத்துமே சேர்த்து ஒரே வார்த்தை சொல்லும்போது வானிலைன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் சேர்ந்து பார்த்தோன்னா ஒரு 35 காலம் மொத்தமாக எடுத்து வச்சுட்டு மொத்தமாக சேர்த்து ஒரு ஈக்குவல் பண்ணி எடுக்கிறோம்ல, அந்த மாதிரி மொத்தமாக சேர்த்து வந்து சராசரி பார்த்தோன்னாக்கா காலநிலை முன்னாடி பாருங்க. சரியா, நெக்ஸ்ட் வருஷம் பாருங்க,
சணல் பயிர் அதிகமாக விளையும் மாநிலம் எது? சணல் பயிர் அதிகமாக விளையும் மாநிலம் எது? எல்லாருக்குமே தெரியும், ஏன்னா சணல் திருப்பதியின் தலைநகரம் சொல்லப்படுது. மேற்கு வங்காளம் கொடுப்பாங்க, வெஸ்ட் வங்காளம் சொல்லிட்டு நமக்கு தெரியும், கல்கத்தாவும் சொல்லி வந்து கொடுத்துருப்பாங்க. அப்ப வந்து ஆப்ஷன் டி மேற்கு வங்காளம் என்பது சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, தமிழ்நாட்டில் பழுப்பு நிலக்கரி கிடைக்கும் பகுதி. தமிழ்நாட்டில் பழுப்பு நிலக்கரி கிடைக்கும் பகுதி அப்படின்னு நம்ம எல்லாருமே தெரியும், என்எல்சி நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இந்தியாவிலே பார்த்தோன்னாக்கா அதிக அளவு பழுப்பு நிலக்கரி கிடைக்கும் ஒரே இடம் கேட்டால் நெய்வேலி. என்எல்சி நிறுவனம் தான் பெருசு. அப்போ நெய்வேலி சொல்லும்போது என்எல்சி அந்த பேரில் இருக்குது, நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பழுப்பு நிலக்கரி கேட்டாலும் சரி, லிக்னைட் கேட்டாலும் சரி, ரெண்டுமே ஒன்று தான். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கலம்பக உறுப்புகள் எத்தனை? கலம்பக உறுப்புகள் சொல்லும்போது நம்ம பிரிக்கலாம், கலம் பிளஸ் பகம். கலம்னா 12, பகம்னா பாதி, 12 பிளஸ் 6 18. அப்போ கலம்பு உறுப்புகள் வந்து 18ன்னு கிடைச்சிருக்கும். ஆப்ஷன் ஏ 18 என்பது சரியான விடை. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், தேரம் மனைவி கொடியில் பொறுக்கப்பட்ட சின்னம் எது? கொஸ்டின் 25 வந்து சோழ மன்னன் கேட்டிருந்தாங்க, கொஸ்டின் நம்பர் 43 வந்து சேரம் மன்னன் கேட்டிருக்காங்க. அப்போ ஒரே வருஷம் தான் இருக்காங்க, ரெண்டு சின்னத்தை வந்து கேட்டிருக்காங்க. இந்த வருஷமும் கேட்க வாய்ப்புகள் இருக்கிற பார்த்து வச்சுருங்க. சேர மன்னரின் கொடியில் பொறிக்கப்பட்டிருந்த சின்னம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வில்லு. அவங்க கொடி பார்த்தா சேர கொடின்னு பார்த்தீங்கன்னா வில்லு. அவங்க கொடி தான் பார்த்தீங்கன்னா சேரர்களுக்கு. இப்போ சோழர்கள் அப்படின்னு சொன்னால் புலிக்கொடி. சோழ மன்னன் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கரிகாலன்னு இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த ராஜராஜ சோழனாக இருக்கட்டும், எல்லாம் பார்த்தீங்கன்னா சிறப்பு வாய்ந்த சோழராட்சியை தமிழ்நாட்டை கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அவங்க கொடின்னு சொல்லும்போது புலி கொடி கொடுத்துருப்பாங்க. மீன் கொடி யார் பார்த்தீங்கன்னாக்கா பாண்டியர், தென்னமன் என்று அழைக்கப்படுகின்ற பாண்டிய மன்னர்கள் தான். என்ன மதுரையை வந்து ஆட்சி பண்ணவர்கள் தான் பாண்டியர்கள். தமிழை வந்து பார்த்தோன்னா சங்கம் வைத்து முச்சங்கம் அமைத்து தமிழை வளர்த்த பெருமைக்குரியவர்கள்னு சொன்னாக்க அது யாருன்னு பார்த்தோன்னா பாண்டியர்களை குறிக்கும். அவங்களோட சின்னங்கள் சொல்லும்போது மீன் சின்னத்தை தான் குறிப்பிட்டிருப்பாங்க. கிறிஸ்துவ கம்பர் என்று அழைக்கப்படுவோர் இல்லை புகழப்படுவோர் யார் பார்த்தோன்னா எச்ஏ கிருஷ்ண பிள்ளை. எச்ஏ கிருஷ்ண பிள்ளை அவங்க தான் பார்த்தோன்னா கிருஷ்ண கம்பர் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. கிறிஸ்துவ கம்பர் என்று அழைக்கப்படுவது எச்ஏ கிருஷ்ண பிள்ளைன்னு கொடுத்துருப்பாங்க. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், கிருஷ்ண நம்பர் 45, ஆன்மான் என்னும் பொருளை தரும் சொல். ஆன்மான் அப்படின்னு சொல்லி என்ன பார்த்தோன்னாக்கா நம்ம என்ன பண்ணோம்னாக்கா கொஞ்சம் செட்டா ஆப்ஷன் தெரிஞ்சு என்ன பிரச்சனை என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஒமிட் பண்ண ஆப்ஷன் எடுத்துங்க. எப்பவுமே ஒரு விஷயம் கிளியராக இருங்க, எனக்கு 100% ஆன்சர் தெரியணும்னு என்ன பண்ணலாம், இப்போ நீங்கள் எனக்கு தெரியலன்னா எதுலாம் வராதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம ரிஜெக்ட் பண்ணி எதுலாம் வராதுன்னு ஃபஸ்ட்டு ரிஜெக்ட் பண்ணி இருந்தால் ஆன்சர் பார்த்தோன்னா கழை. ஆன்மான் சொல்லும்போது கழை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா எடுத்துக்கணும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ணிடலாம். கரை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரிவர் பேங்க் வந்து ஆட்டங்கரை அந்த மாதிரி சொல்லும்போது கரையும் கொடுத்துருப்பாங்க. கரை அப்படின்னு ஆன்மானே குறிப்பிடாது. கலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிலத்தில் இருந்து போகிற இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பயிர் வைக்கிறேன்னா பயிர் வந்து தேவையில்லாத பூச்சி புல் பூண்டுதல் அது வந்து கலைன்னு சொல்லுவாங்க. அப்போ கலை அது குறிக்காது. இந்த கலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இலக்கியம் கலை நயங்கள் அளவு சொல்லும்போது இந்த ஆட்டம் பாட்டம் கேலி கூத்து எல்லாத்துமே கலையின் அடிப்படைகளில் போயிடும். அப்போ இது எதுவுமே என்ன பண்ணல, மானம் வந்து குறிக்கல. இப்போ கழு என்பது ஆன்மான் என்ன பொருளை கொடுக்கிறது. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பெண்மையை போற்றும் பெருங்காப்பியம் எது? பெண்மையை போற்றும் பெருங்காப்பியம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா எதை கொடுத்து போனாக்கா சில பதிகாரம்னா சொல்லுங்க. பெண்மையை போற்றும் பெருங்காப்பியம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சில பதிகாரம் எதுவும் பார்த்தீங்கன்னா மாமழை போட்டிருக்கோம், கும்புகார் போட்டிருக்கோம், ஞாயிறு போட்டிருக்கும், திங்கள் போட்டிருக்கும் சொல்லிட்டு நிறைய போட்டிருக்கோம் போட்டோம்னு சொல்லி என்ன பண்ணுங்க, பெருமை வந்து பார்த்தோன்னா அவ்வளோ அழகாக என்ன பண்ணுங்க இத்தனை ஸ்பெஷலாக வந்து விசுவலைஸ் பண்ணி பார்த்துருப்பாங்க. அந்த லைன் வேலையை நான் படிக்கும் பார்த்தோன்னா அந்த இன்சிடென்ட் கண்ணு முன்னே நடந்தது அதுக்குள்ளேயும் நம்மளை மூழ்கடிக்கும் ஒரு திறமை வந்து பார்த்தோன்னாக்கா அந்த சிலப்பதிகார காவியத்தை வந்து படைச்சிருப்பாங்க. சரியா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இப்போ துறவு காவியம் என்று அழைக்கப்படுகிறது. துறவு காவியம் என்று அழைக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலையை கொடுத்துருப்பாங்க. நிறைய வந்து நிறைய பண்ணி பண்ணாங்க, ஏன்னா இங்கே என்ன படிப்பாங்க சிலப்பதிகாரத்திலையும் கோவலன் கண்ணகி ரெண்டு பேரும் படிப்பாங்க. இந்த இடத்த விட்டு தன் வாழ்ந்த இடத்த விட்டு நம்ம பூங்குவார்லேருந்து மதுரை நோக்கி பயணம் செஞ்சுருப்பாங்க. அப்போ துறவு போடுறாங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கூடாது. சிலப்பதிகாரம் வந்து துறவு காப்பின் போட்டால் தப்பான செயலாக மாறிடும், தப்பான ஆன்சராக வந்துடும். நம்ம என்ன ஆன்சர் வரும் பார்த்தீங்கன்னா மணிமேகலை என்பதே துறவு காப்பியத்தை குறிப்பிடுகிறது. சரியா? இப்போ சிவக சிந்தாமணி சொன்னு பார்த்தீங்கன்னா மனநூல் என்று அழைக்கப்படும் நூல் பார்த்தீங்கன்னா சிவக சிந்தாமணி. என்ன பார்த்தோன்னா சிவகை என்ன பார்ப்பான் ஏழு கல்யாணம் வந்து அதில் பண்ணியிருப்பாங்க. திருமண வாழ்க்கையை பற்றி அவ்வளோ பிக்சரைஸ் பிக்சரை விசுவைஸ் பண்ணுறது அது வந்து மனநூல் என்று அழைக்கப்படுகிறது. சரியா? திருக்குறள் சொல்லி பார்த்தீங்கன்னா உலக பொதுமறை. அடுத்த கொஸ்டின் அதுதான், அதனால தான் திருக்குறளை பற்றி பேசுகிற இல்லை பேசுவோம்னா அடுத்த கொஸ்டின் வந்துச்சு. உலக பொதுமறை என்று போற்றப்படும் நூல் எதுன்னு கேட்டாக்க திருக்குறள். உலக பொதுமறை என்று போற்றப்படும் கேட்டாக்க ஆப்ஷன் சி திருக்குறள் என்பது சரியான விடை. ஆப்ஷன் சி திருக்குறள் என்பது சரியான விடை. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இப்போ வந்து ஒருத்தர் சொல்லும்போது என்ன சொல்லணும், ஆளும் வெயிலும் பழுது குருதி நாளும் இரண்டும் சொல்லு குருதி அப்படின்னு கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு பார்த்தோன்னாக்க ஒரு குவாலிட்டியான நல்ல செய்திகளை வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் கருத்து சென்ற மூலம் ஒரு காப்பியங்கள்னு சொல்லும்போது இப்போ திருக்குறள் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா நாலடியாரும் கொடுத்துருப்பாங்க. நாலடியார் சொல்லும் பார்த்தோன்னா 4 அடிகளை பாடப்பட்ட ஒரு பாடல்னு சொல்லும்போது நாலடியாரும் கொடுத்துருப்பாங்க. 2 அடிகளால் பாடப்பட்டது பார்த்தோன்னா திருக்குறள். அப்போ நாளும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் கொடுக்குறதால தான் சொல்லியிருப்பாங்க. ஆளும் கையிலும் பல்லுக்கு உறுதி நாளும் இரண்டும் சொல்லுக்கு உறுதினு சொல்லி தான் இருப்பாங்க. டீட்டெயிலாக இருந்ததை பற்றி புகழ்ந்து பாடியிருப்பாங்க.
புரட்சி கவிஞர் என மக்களால் போற்றப்பட்டவர் யார்? இதுல வந்து நிறைய பேர் டவுட் இருந்துட்டே இருக்குது. என்னதான் பாரதியார் பாரதிதாசன் ஒன்னா வர்றாங்களோ அங்கெல்லாம் சின்ன சின்ன டவுட் இருந்துட்டே இருக்குன்னு இருக்குங்க. பெரிய சந்தேகம் இருந்துட்டே இருக்கும். இவரா 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 இவரான்ற மாதிரி ஒரு என்னது ஒரு போராட்டமே, ஒரு பிரளயமே வந்து போறோம். ஒரு பெரிய போராட்டமே நமக்குள்ள மனசுக்குள்ள வந்து ஓடி போயிடும். புரட்சி கவிஞர்னு கேட்டா பாரதிதாசன் தான். புரட்சி கவிஞர்னு கேட்டா பாரதிதாசன் தான். மகா கவிஞர் அப்படின்னு கேட்கும், மகா கவிஞர் அப்படின்னு கேட்டா பாவேந்தர்னு கேட்டாலும் பாரதிதாசன் தான், புரட்சி கவிஞர்னு கேட்டாலும் பாரதிதாசன் தான். மகா கவி அப்படின்னு கொடுத்துருந்தா தான் யார் கொடுத்தாருன்னா பாரதியார். மகாகவி கொடுக்கும்போது தான் பாரதியார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரியா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பகு பதத்தில் அவசியமாக அமர்ந்திருக்க வேண்டிய உறுப்புகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு பகுதி இருக்கணும், விகுதி இருக்கணும். அதான் பார்த்தோம்னா தலை இருக்கணும், வாழும் இருக்கணும். தலை வாழ் ரெண்டுமே என்னது கம்பல்சரி. மிக முக்கியமான விஷயம் வந்து பார்த்தோம்னா பகுதி விகுதின்றது இன்றியமையான உறுப்புகளாக இருக்கணும். வேற எது இருந்தாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு பகுதி ஒரு விகுதியாக இருக்கணும். இடைநிலை சந்தி சாரி இதெல்லாம் இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, இதெல்லாம் இல்லாமல் இருந்தாலும் ஒரு ஒரு சொல்லு அமையும். ஆனால் எது இல்லாமல் அறியாமல்னா ஒரு பகுதி விகுதி இல்லாமல் எந்த ஒரு சொல்லும் அமையாது. பகுப்பதத்தில் அவசியமாக அமைந்திருக்க வேண்டிய உறுப்புகள் சொல்லும் போது பகுதி விகுதின்னு கொடுத்துருப்பாங்க. சரியா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மலையும் மலை சார்ந்த நிலப்பகுதி, மலையும் மலையை சார்ந்த நிலப்பகுதின்னு சொல்லும்போது என்ன போனால் நம்ம வந்து ஈஸியாக ஞாபகத்தில் என்ன பண்ணுங்க, லைனாக எழுதிக்கங்க. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை சொல்லி என்ன பண்ணுங்க, லைனாக இது அஞ்சு எழுதிங்க. அப்படியே நம்ம ஹைட்லேருந்து குறைச்சிக்கிட்டே வரலாம், ஹைட்லேருந்தே குறைச்சிக்கிட்டே வரலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா குறிஞ்சின்னு சொன்னால் மலையும் மலை சார் குறிஞ்சின்னு சொல்லும்போது மலையும் மலை சார்ந்த இருக்கிற உயரமான பகுதி சொல்லும்போது மலை. அப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மலையும் மலை சார்ந்த இடம் சொல்லும்போது ஆப்ஷன் சி, குறிஞ்சி என்பதே சரியான விடை. சரியா குறிஞ்சி என்பதே சரியான விடை. குறிஞ்சி வந்தாச்சு, அடுத்து என்ன வருது குறிஞ்சிக்கு அப்புறம் முல்லை. முல்லைன்னு சொல்லும்போது என்ன பார்த்தோன்னா மலையில் கீழே என்ன இருக்கும், கீழே காடு, கீழே வந்து காடு இருக்கும். அப்போ காடும் காடு சார்ந்த இடமும் எது, குறிஞ்சிக்கு அப்புறம் முல்லைன்னு கிடைச்சிருக்கும். அடுத்து காடு வந்தாச்சு, காட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் தள்ளி வர என்ன இருக்கும், வயலும் வயலை சார்ந்த இடமும். அப்போ என்ன இருக்கும், மருது நிலம். மருது நிலம்னு சொல்லும்போது வயலும் வயலை சார்ந்த இடமும். சரியா தண்ணி வந்துச்சு, அப்புறம் தண்ணி வேண்டதா விவசாயத்துக்கு தண்ணி வேண்டும். தண்ணின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா தாண்டி போகும்போது அடுத்து உப்பு தண்ணி, உப்பு தண்ணி சொல்லும்போது நெய்தல் நிலம். அப்போ வந்து அதை பார்த்தா நெய்தல் நெய்தல்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா கடலும் கடல் சார்ந்த இடம், கடலும் கடல் சார்ந்த இடம்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது உப்பு நிலம்னு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது நான்கு நிலைகளும் தன் நிலையிலிருந்து மாறிடுச்சு அப்படின்னு சொன்னால் என்னன்னு வாழை நிலங்கள்லாம் மாறிடும். ஏன்னா எல்லாத்துக்கும் மழை முக்கியமான விஷயம். இது நாலு இடத்துல பயிர்களே உயிர்கள் நிலை பெற்று வாழணும் அப்படின்னு சொன்னால் மழை மிக இன்றியமையாது. மழையை பொழித்து விட்டது, தன் நிலையை திரிந்து விட்டது அப்படின்னா தன் நிலையிலிருந்து மாறியெல்லாம் ஆகிடும், காஞ்சி போய் பாழை நிலங்களாக மாறிவிடும். சுரமும் சுரம் சார்ந்த இடமும் அல்லது மணலும் மணல் சார்ந்த இடமும் சொல்லும்போது பாழை நிலம்னு கொடுத்துருப்பாங்க. சரியா இன்னைக்கு பார்த்தா இந்த 50 கொஸ்டின் பார்த்தோன்னாக்கா ப்ரீவியஸ் இயர்ல கூட 2010 கேட்ட பிசி கொஸ்டின் தான் அந்த ரிவிஷன் பார்த்துருக்கணும். இந்த கொஸ்டின் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஐடியா கிடைக்கும். இதுலேருந்து எப்படிலாம் கொஸ்டின் எடுத்திருக்காங்க, எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல கொஸ்டின் அனலைஸ் பண்ணியிருக்காங்க, உங்கள் ஐடியா வந்து உங்களுக்கு கிளியராக கிடைச்சிருக்கும். சரியா தேங்க்யூ ஸோ மச்.